பாருங்க, ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஒரு ப்ரூஃபுக்கு, ஒரு அடையாளத்துக்கு. அப்ப நீங்க எதுக்கு? அவர் இருக்கிறார்ன்றதுக்கு, ப்ரூஃபுக்கு, அடையாளத்துக்கு. உங்களை பார்க்கிறவன் தேவனை இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளமா உன்னை பார்க்கறான். நீ தான் அடையாளம், நீ தான் அடையாளம், நீ தான் அடையாளம். You are the landmark. நட்சத்திரத்தில் பாருங்கள், சின்ன ஸ்டார் இருக்குது, பெரிய ஸ்டார் இருக்குது, அதோட பெரிய ஸ்டார் இருக்குது. நட்சத்திரத்தில் மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். ஐயா நான் பெரிய லெவலில் 1000 பேருக்குலாம் பிரசங்கம் பண்ணலையா? இருக்கலாம், நீ ஒரு ஸ்டார் தான். நீ ஒரு ஸ்டாரு, நானும் ஸ்டாரு. நினச்சி பார்த்தா எல்லாம் ஸ்டாரு. அதுதான் இன்னைக்கு வந்து தீம் சாங். ஆமாம், நீயும் ஸ்டாரு, நானும் ஸ்டாரு. நினச்சி பார்த்தா நீ யாரு? ஆ சொல்லுங்கள். நான் ஸ்டாரு. வீட்டில் நீ யாரு? நான் ஸ்டாரு. ஏன் நான் ஜனங்களை வழி நடத்துகிறேன்? பேசி அல்ல, காண்பித்து. நான் வாசனை, நான் வாசனை. என் வாசனை என்ன? உங்க பக்கத்தில் நின்னாலே அப்படின்னு வரும். அப்படிதான் உங்க பக்கத்தில் நின்னாலே ரசிக்கப்பட்டிருக்கும். சீரியஸா சொல்றேன், நீங்க பேசாமலே போதனை இன்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள். அப்படி பைபிள் இருக்கா இல்லையா? போதனை இன்றி ஆதாயப்படுத்தப்படுவார்கள் பைபிள் இருக்கா இல்லையா? பெண்கள் கணவனை வந்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வரதெல்லாம் பிரசங்கம் பண்ணியே கிடையாது. அதனால தான் அநேகர் அதிக பிரசங்கியாகவே இருக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, போதனையே இல்லாமல் நீங்கள் ஆதாயப்படுத்தலாம். உங்கள் அரோமா சொல்லுங்க, அரோமா சொல்லுங்க, அந்த ஃப்ராக்ரன்ஸ் அது அப்படியே ஜனங்களை இழுக்குது. அதுதான் வாழ்க்கை. சரி புரியுதா? என்ன எது வேணாலும் அங்கே கற்றுக் கொடுத்துருக்கலாம். அதில் உடம்பு நாசமாக போனாலும் கர்த்தர் நல்லவன். இல்லை இல்லை, உடம்பு ஆலயம். இந்த சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஜனங்களை உங்கள் பக்கம், தேவன் பக்கம் இழுக்கக்கூடிய வல்லமை பெற்று உங்களை கரங்களில் ஏந்திருக்கிறோம். இன்னும் ஒரே விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகம் 1:14. எதற்காக ஸ்டார்ஸை படைச்சார் கர்த்தர்? உங்களை எதற்காக படைச்சிருக்காரு? உங்களை வச்சு தான் பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் வெளிப்படுத்துகிற ரெவலேஷன்ஸ், இந்தந்த ஏஜில் இந்தந்த விஷயத்தை காட்டுறாருன்றது. ஸ்டாரை வச்சு தான் இது கடைசி காலம். ஸ்டாரை வச்சுதான் இமார்டாலிட்டி பேசுறான்டா. அப்போ இது கடைசி காலம்டா, கிருபையின் காலம்டா. ஏ கிருபை பேசுறான்டா, இது விசுவாசம் பேசுறான்டா, இது அதுக்கு முந்தின காலம்டான்னு. உங்கள் ஸ்டாரை வச்சு தான் அவனை வந்து அந்த காலத்தையே கணக்கு பண்ணுவாங்களாம். வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. பாருங்க, நம்மளை எல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டார் கர்த்தர். ஏன் சொல்லுங்க? உலகம் இருட்டா இருக்கு, உலகம் இருட்டா இருக்கு. அப்ப உங்களுக்கு யார் தான் தேவை? ஸ்டார் தான் தேவை. ஒரு நாள் நீதியின் சூரியன் உதிப்பார். கைத்தடுத்து வந்தவர் ஆமே. சோ இந்த ஸ்டார்ஸ் வந்து அது வந்து அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் பாருங்க. ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஸ்டார் எதுக்கு? ஒரு ப்ரூஃபுக்கு, ஒரு அடையாளத்துக்கு. அப்ப நீங்க எதுக்கு? அவர் இருக்கிறார்ன்றதுக்கு, ப்ரூஃபுக்கு, அடையாளத்துக்கு. உங்களை பார்க்கிறவன் தேவனை இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளமா உன்னை பார்க்கறான். நீ தான் அடையாளம், நீ தான் அடையாளம், நீ தான் அடையாளம். யூ ஆர் த லேண்ட்மார்க், யூ ஆர் த லேண்ட்மார்க். சார் பிரதர், உங்க வீட்டுக்கு எப்படி பிரதர் வரணும்? சார் நீங்க நேரா வந்தீங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அடையாளம். அங்கிருந்து நேரா லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, உள்ள வந்தீங்கன்னா என் வீடு இருக்கும். அப்போ பெட்ரோல் பங்க்கு எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த லேண்ட்மார்க் இருக்குல்ல அடையாளம், அதுதான் எங்கள் வீட்டுக்கு வழிகாட்டுது. கர்த்தர் சொல்கிறார், ஸ்டாரை நான் அடையாளத்துக்கு வச்சிருக்கிறேன். எதுக்கு அடையாளம்? நான் தேவன் என்றும், என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள் என்றும், அவர்கள் வாழ்க்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்பதற்கு அடையாளமாக நீயும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை கவலையில் கண்ணீரில் முடியாது. ஒருவேளை கடந்த வருஷங்களில் நீ இழந்து போயிருந்தாலும் வர்ற வருஷத்துல அதை மறுபடியும் நீ மீட்டுக் கொள்ளத்தக்கதாய் கத்தனார். மறுபடியும் மீட்டுக் கொள்வார். ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனது இல்லை என்பதற்கு நீ ஒரு அடையாளம். இஸ்ரவேலிலே என்னுடைய பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்கள். அடையாளம், அடையாளம், அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் அப்படின்னா அடையாளம்னா தெரியுமா?
பாருங்க புதையல் வந்து ஒரு 100 டைல்ஸ் போட்டு இந்த இடம் இருக்கு. இதுல ஒரு டைல்ஸ் கீழ என்ன இருக்கு? புதையல் இருக்கு. அப்ப அது எந்த டைல்ஸ் தெரியலன்னா புதையல் வச்சவன் அந்த டைல்ஸ் ஒரு அடையாளத்தை போறான். அப்படி எல்லா டைல்ஸையும் உடைக்க வேணாம், அந்த டைல்ஸை மட்டும் உடைச்சினா உள்ள புதையல் இருக்கு, அடையாளம். அப்படித்தான் இயேசு இந்த உலகம் தேடிட்டு இருக்கும்போது, இயேசு எங்க கடவுள் எங்கன்னு தேடும் போது ஓ மேல ஒரு அடையாளத்தை போறாரு. நீ தான் அந்த ஸ்டார். அந்த அடையாளத்தை பார்க்குறவன் தேவன் என்ன செய்யறான்?